ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஃபாரஸ்ட் ட்ரமாவில் எபிசோடு டுவெண்ட்டியே தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ டிராமா லைஃப் போகலாம் போன எபிசோடு என்னில் ஹீரோ ஷேர் ஹோல்டர் தாத்தாவுக்கு ஃபஸ்ட் ஈட் பண்ணி அவரோட உயிரை காப்பாற்றிருப்பான் வாங்க இப்போ அடுத்த எபிசோடை பார்க்கலாம் எபிசோடு ஸ்டார்டிங்லேயே அண்டு ஹீரோயினி ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து ஃபிலிஃபைன்ஸ் நாட்டை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க சுற்றி பார்த்ததில் டயர்டாகி ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஹீரோயினி சாப்பிடாமல் இருக்கிறத பார்த்தா ஹீரோ அவகிட்ட ஏன் சாப்பிடாமல் இருக்குன்னு கேட்குறான் அதுக்கு அவள் உடனே ஹீரோக்கிட்ட உன்னை இதுக்கு முன்னாடி நான் இவ்வளோ சந்தோஷமாக பார்த்தது இல்லையே என்ன மேட்ரு நீ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கியேன்னு சொல்லி கேட்குறா அதுக்கு ஹீரோ உடனே இதுக்கு முன்னாடி நான் வெளியில் வந்து இப்படி ஜாலியாக ஃபன் பண்ணதில்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் அதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறான் அதை கேட்ட ஹீரோயினி அவன்கிட்ட அப்போ இத்தனை வருஷமாக உன்னோடய வாழ்க்கையில் அப்படி என்னதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன்னு சொல்லி கேட்குறா அதுக்கு ஹீரோ உடனே நான் எப்போதுமே என்னோடய வேலையிலே பிஸியாகவே இருப்பேன் அதனால் எனக்கு இதுக்கெல்லாம் பெருசாக டைம் இருக்காதுன்னு சொல்கிறான் அதை கேட்ட ஹீரோயினி உடனே அவங்ககிட்ட இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா நான் உனக்கு நிஜமான ஃபன் எப்படி இருக்கும்னு இன்னைக்கு உனக்கு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து நால் பூரா ஊரை சுற்றி ஃபன் பண்ணுறாங்க அப்போது ரெண்டு பேரும் அங்கே ஒரு மரத்தை பார்த்துட்டு நம்ம ஊரில் வேப்ப மரத்தில் பேப்பர் எழுதி கட்டுற மாதிரி அவங்க ஊரில் ஒரு மரத்தில் லைட்டோடு சேர்த்து ஒரு பேப்பர் எழுதி கட்டுறாங்க அதை பார்த்தா ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு லைட்டை வாங்கிட்டு போய் அந்த மரத்தில் கட்டுறாங்க அடுத்த சீனில் ரெண்டு பேரும் ஊரை சுற்றுனதில் டயர்டாகி ரெண்டு பேரும் ஒரே ரூமுக்கு தூங்க போகிறாங்க ஹீரோயின் ஹீரோ கிட்டே இது என்னோடய ரூம் நீ உன்னோட ரூமில் தூங்குன்னு சொல்கிறா அதுக்கு ஹீரோ இது என்னோட ரூம் நீ போனோட ரூமில் தூங்குன்னு ஹீரோயின்கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே தூங்கிடுறான் ஹீரோவுக்கு தூக்கத்தில் நடக்கிற பழக்கம் இருக்கும் போல் மொதல் நாள் நைட்டு ஹீரோ சோஃபாவில் தூங்குனான் மறுநாள் காலையில் ஹீரோ பெட்டில் தூங்குறான் ஹீரோயினி தூக்கத்தில் இருந்து எழுந்து ஹீரோவை பார்க்குறா ஹீரோயினி ஹீரோவை பார்த்துட்டு பரவாயில்லையை இந்த சைடு பார்க்க ஒரு அமீர் கான் மாதிரியும் அந்த சைடு பார்க்க ஒரு ஷாருக் கான் மாதிரியே இருக்கானேன்னு சொல்லி அவனை பார்த்துக்கிட்டே இருக்கா அப்போ ஹீரோவுக்கு அவனோட செக்ரட்டரி செக்ரட்ரிக்கிட்டேருந்து கால் வருது அதை பார்த்தா உடனே ஹீரோ எங்கே அவளை பார்த்துட்டு போகிறான்னு நினச்சி அவள் எழுந்து பெட்டில் ஒரு ஓரமாக போய் உட்காந்துக்கிறாள் ஹீரோவுக்கு தூக்கம் தெரியாததால் ஃபோனை அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டு செக்ரட்டரி அது தெரியாமல் அவன் பாட்டுக்கு ஹீரோக்கிட்ட ஷேர் ஹோல்டர் தாத்தாவோட உயிரை காப்பாற்றினதுனால நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு அவர் அப்ரூவல் கொடுத்துட்டாரு அது சரி நீங்கள் ஏன் ஹீரோயினே அந்த பார்ட்டிக்கு அழைச்சிட்டு போனீங்க இதுவும் உங்களோட பிளான்ல ஒரு பார்ட்டான்னு கேட்டுட்டு உங்கள் பிளான் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அங்கே வந்த எல்லாரும் ஹீரோயினையே உங்களோட ஃபேன்சின்னு நம்பிட்டாங்க நீங்கள் ஒரு ஜீனியர்ஸ் பாஸ்ன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான் அதை கேட்டால் ஹீரோயினே அவளோட பார்வையாலே அவனை எரிக்கிற மாதிரி பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுறா அப்படியே கட் பண்ணால் ஹீரோயினி அவளோட கையில் லக்கேஜோட வரா அப்போ ஒரு ப்ரொஃபஸரை பார்த்துட்டு அவங்கக்கிட்ட போய் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த கிராமத்தில் உள்ளவங்களோட சிம்டம்ஸை காமிச்சு நீங்கள் நேற்று கான்ஃபரன்ஸ்ல இதே மாதிரி சிம்டம்ஸை பற்றி தான் நீங்கள் பேசுனீங்க அதனால நீங்கள் ரிசர்ச் பண்ணின நோயோட சிம்டம்ஸும் நான் காமிக்கிற சிம்டம்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்குது ஒருவேளை இது ரெண்டும் ஒரே நோயான்னு கேட்குறா அதுக்கு ப்ரொஃபஸர் உடனே சிம்டம்ஸை வச்சு நாம் எதையும் முடிவு பண்ண முடியாது நீங்கள் அவங்க குடிக்கிற தண்ணியை ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பண்ணி பாருங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு ஹீரோயினி நான் ஏற்கனவே அதை செக் பண்ணி பார்த்துட்டு அந்த டெஸ்ட்டு ரிசல்ட்டில் எல்லாமே நார்மலாக தான் இருக்குதுன்னு சொல்கிறா அதுக்கு ப்ரொஃபஸர் உடனே என்னால் எதையும் கரெக்டாக சொல்ல முடியாது அதனால் நீங்கள் திரும்பவும் ஒரு தடவை அந்த தண்ணியை டெஸ்ட்டு பண்ணி பாருங்கன்னு சொல்கிறாங்க அடுத்த சீனில் ஹீரோ எழுந்து ஹீரோயினியை தேடுறான் அவள் அங்கே இல்லாததால் அவளுக்கு கால் பண்ணுறான் காலும் கனெக்ட் ஆகாததால் ஹீரோ ஒரு டாக்டர்கிட்ட ஹீரோயினி எங்கன்னு கேட்குறான் அதுக்கு அவர் ஹீரோயினி ஏற்கனவே இருந்து கிளம்பி போயிட்டாங்கன்னு சொல்கிறாரு அதுக்கு ஹீரோ அவர்கிட்ட அந்த எக்ஸ் இங்கே தான் இருக்கானா இல்லை அவனும் கிளம்பி போயிட்டானான்னு கேட்குறான் அதுக்கு அந்த டாக்டரும் எக்ஸும் இங்கேருந்து கிளம்பி போயிட்டான்னு சொல்கிறாரு ஹீரோயினி ஊருக்கு போகிறதுக்காக ஏர்போர்ட்டில் இருக்கா அப்படியே கட் பண்ணால் போலீஸ் ஸ்டேஷனில் லேடி போலீஸ் காட்டுக்குள்ளே அவள் பார்த்த அந்த பொந்தை அவளோட சீனியர் கிட்ட காமிச்சு இது என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்குறா அதுக்கு அவரு நீ என்கிட்ட எத்தனை தடவை கேட்டாலும் என்னோட ஒரே பதில் இது பாம்போட பொந்துன்னு சொல்றாரு அதுக்கு லேடி போலீஸ் உடனே அவர்கிட்ட நல்லா பாருங்க சீனியர் இதை பார்த்தா பாம்பு பொந்து மாதிரியா இருக்கு பாம்போட பொந்து இவ்வளோ பெருசாவா இருக்கும்னு கேட்குறா அதுக்கு அவர் உடனே இது சாதா பாம்பு இல்லை அனகோண்டா அதனால என்னை ஆளை விடுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு அப்போ லேடி போலீஸ்க்கு ஒரு டிடெக்டிவ் கால் பண்ணி நீங்கள் சந்தேகப்படுற மாதிரி யாரும் காட்டுக்கு தீ வைக்கல காட்டில் வெயில் அதிகமாக இருந்ததால தான் தீ பிடிச்சிதுன்னு சொல்கிறாரு அதுக்கு லேடி போலீஸ் உடனே நான் அந்த ரெண்டு பேரை துரத்திக்கிட்டு போகும்போது காட்டில் ஏதோ வெடி சவுண்டு கேட்டுது அதனால் நீங்கள் கொஞ்சம் நல்லா செக் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறா அதுக்கு டிடெக்டிவ் எங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கலன்னு சொல்கிறாரு அதுக்கு லேடி போலீஸ் அவர்கிட்ட நீங்கள் இந்த கேஸில் வேறு எதையாவது கண்டுபிடிச்சிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறா அப்போது லேடி போலீஸோட டீம் லீடர் அங்கே வந்து லேடி போலீஸ் கிட்டே நீ காட்டில் ஒழுங்காக செக் பண்ணியா இல்லையா நீ சொல்கிற மாதிரி அங்கே எந்த ஒரு பொந்தும் இல்லை உன்னால் வேலையை சரியாக செய்ய முடியாதுன்னா என்கிட்ட நீ முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே சொல்லி அவளை இருக்காரு அதுக்கு லேடி போலீஸோடனே நான் கரெக்டாக தான் உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன் அங்கே ஒரு பொந்து இருக்குது அதோடய ஃபோட்டோவை கூட ரிப்போர்ட்ஸோடு சேர்த்து உங்கள் கிட்ட கொடுத்துருக்கேன்னு சொல்கிறா அதுக்கு டீம் லீடர் அந்த மாதிரி அங்கே எதுவுமே இல்லை நீ வேணும்னா உன்னோட கண்ணால் நீயே போய் பார்த்து செக் பண்ணிக்கோன்னு சொல்லிவிட்டு அந்த ஃபைலை அவகிட்ட தூக்கி போட்டுட்டு போறாரு லேடி போலீஸ் அந்த ஃபைலை செக் பண்ணிவிட்டு அவ கண்டுபிடிச்ச அந்த பொந்தை போய் பார்க்குறா அங்கே ஏற்கனவே யாரும் அந்த பொந்துக்குள்ளே மண்ணை போட்டு மூடிட்டு அங்கே எதுவுமே இல்லாத மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க லேடி போலீஸ் இங்கே தானே அது இருந்துச்சு இப்போ எப்படி அது இல்லாமல் போகும்னு நினச்சி அதை தேடிகிட்டு இருக்கா அடுத்த சீனில் செக்ரட்டரி அங்கிள் அப்பாவை போய் பார்த்து ஏன் அங்கிளப்பா எங்களுக்கு இப்படி பிரச்சனை மேலே பிரச்சனையாக கொடுக்குறீங்க நீங்களும் ஒரு பிஸ்னஸ் மேன் தானே அதனால் நீங்கள் எங்களோட பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதை சொல்லுங்கள் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்கிறோம் அதுக்கு அந்த நக்கல் பிடிச்ச அங்கிள் அப்பா நான் உங்ககிட்டலாம் எதையும் பேச மாட்டேன் நீ போய் உன்னோட ஓனரை வர சொல்லுன்னு சொல்கிறாரு அப்படியே கட் பண்ணால் தேசம் குரூப் டைரக்டரோட அப்பா அவரை கூப்பிட்டு வச்சு நீ என்ன பண்ணி வச்சிருக்கனு உனக்கு தெரியுதான்னு கேட்டு அவர் திட்டிகிட்டு இருக்காரு எல்லாரும் முறைச்சிக்கிட்டே திட்டுறதை பார்த்துருப்போம் இல்லை அடிச்சுக்கிட்டே திட்டுறதை பார்த்துருப்போம் ஆனால் இவர் சிரிச்சுக்கிட்டே பையனை திட்டிகிட்டு இருக்காரு திட்டலாம் வாங்கிட்டு தேசம் குரூப்போட டேரக்டர் அவரோட அப்பா கிட்டே எனக்கு இன்னும் ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்கன்னு கேட்குறாரு அதுக்கு அவரோட அப்பாவும் இது தான் உனக்கு கடைசி சான்ஸ் அதனால் பார்த்து நடந்துக்கோன்னு சொல்கிறாரு இந்த சைடு லேடி போலீஸ் ஃபஸ்ட்டு அங்கே பார்க்கும்போது அந்த பொந்து இருந்துச்சு ஆனால் இப்போ பார்க்கும்போது அங்கே அது இல்லை அது எப்படி தானாக மறைஞ்சிருக்குன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு வரா அப்போது அங்கே மஞ்சக்கார் ஃபயர் ஃபைட்டர் கையில் பூவோடு வரான் அதுக்கு லேடி போலீஸ் அவங்கிட்ட எதுக்காக இந்த பூவுன்னு கேட்குறா அதுக்காக நம்மளோட ஃபஸ்ட்டு அஃபிஷியல் டேட்டிங்காக தான் இதுன்னு சொல்கிறான் உடனே லேடி போலீஸ் திரும்பி ஸோ ரொமான்டிக்குன்னு சொல்லி சிரிச்சுட்டு மஞ்ச ஃபயர் ஃபைட்டர் கிட்டே எனக்கு இதுலலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் நீ ஆசைப்படுறியே அப்படின்றதால நான் ஒத்துக்கிறேன்னு சொல்கிறா ரெண்டு பேரும் காரில் போயிட்டு இருக்கும்போது லேடி போலீஸ் மஞ்சக்கார் ஃபயர் ஃபைட்டர் கிட்டே அந்த ரெண்டு பேரும் எப்படி எந்த ஒரு கேமராவிலையும் சிக்காமல் தப்பிச்சு போனாங்கன்னே தெரியலன்னு சொல்கிறா அதுக்கு மஞ்சக்கார் ஃபயர் ஃபைட்டரோடனே இந்த கிராமத்தில் உள்ளவங்களால இதை செஞ்சுருக்க முடியாது வேற யாரும் இந்த காட்டை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க தான் செஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறான் அதுக்கு லேடி போலீஸோடனே இந்த ஃபாரஸ்ட்டை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரே ஆள் அங்கிள் அப்பா தான் சொல்லிட்டு சாரிப்பா மைண்ட் வயசுன்னு நினச்சி சத்தமாக பேசிட்டேன்னு சொல்கிறா அதுக்கு மஞ்சக்கார் ஃபயர் ஃபைட்டரோடனே அதெல்லாம் நான் எதுவும் தப்பாக எடுத்துக்கல நீ உன்னோட வேலையை தானே செய்கிறேன்னு சொல்கிறான் அடுத்த சீனில் ஹீரோயினே அவளோட வீட்டுக்கு வர்றா அப்போ ஃபோனை எடுத்து பார்த்துட்டு அதில் ஹீரோ ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் இருந்து போனேன்னு கேட்டு மெசேஜ் பண்ணியிருப்பான் அதை பார்த்துட்டு அவள் எந்த ரிப்ளைவும் பண்ணாமல் அவளோட வீட்டுக்கு போயிடுறா ஹீரோவும் அன்னைக்கு நைட்டே அவனோட வீட்டுக்கு வந்துடுறான் மறுநாள் காலையில் ஹீரோ ரெஸ்கியூ டீம் ஆஃபீஸில் இருக்கான் அப்போ அவனுக்கு செக்ரட்டரி கால் பண்ணி நேற்று ஃபுல்லாக அவங்கள காண்டாக்டே பண்ண முடியல அப்படி எங்கே தான் போனீங்கன்னு கேட்குறான் அதுக்கு ஹீரோ நான் எங்கேயும் போகலை தூங்கிட்டு தான் இருந்தேன்னு சொல்கிறான் அதுக்கு செக்ரட்டரி உடனே ஒரு மனுஷன் எட்டு மணி நேரம் மட்டும்தான் தூங்கணும் இப்படி பதினஞ்சு மணி நேரம்லாம் தூங்கக்கூடாதுன்னு சொல்கிறான் அதுக்கு ஹீரோ உடனே ஆமாம் இல்லை நான் ஏன் இவ்வளோ நேரம் தூங்கினேன்னு கேட்டுட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்றான் இந்த சைடு ஹீரோயினே அந்த தண்ணியை திரும்பவும் டெஸ்ட்டுக்கு கொடுத்து அனுப்புகிறாள் ஹீரோயினே மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு கோவிலுக்கு போகிறா அவள் அங்கே கட்டியிருந்த லைட்டை ரொம்பவும் ஃபில் பண்ணி பார்க்குறா அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் ஹீரோயினி அவளோட வீட்டுக்கு வரா அப்போ ஹீரோ வீட்டுக்கு வந்து கிட்ட எதுக்காக கூட பேசாமல் என்னை இப்படி அவாய்ட் பண்ணுறான்னு கேட்குறான் அதுக்கு ஹீரோயினி உங்ககிட்ட பேச எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறா அப்போ ஹீரோ அவகிட்ட போய் நீ என்கிட்ட எதுவும் சொல்லாமல் உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு கூட தான் திரும்ப கொரியாவுக்கு வந்தியான்னு கேட்குறான் அதுக்கு ஹீரோயினையும் ஆமான்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறா அதை கேட்ட ஹீரோ கோவத்தோடு அவனோட வீட்டுக்கு வந்து ஹீரோயினி கொடுத்த அந்த பெல்லை தூக்கிட்டு போய் டஸ்ட்பினில் போட்டுடுறான் அடுத்த சீனில் ரெஸ்க்யூ டீம் மெம்பர்ஸ் கோயிலில் வச்சுருக்கிற தீ அணைக்க யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் சரியாக வேலை செய்யுதான்னு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஹீரோ அவனோட வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கே கட்டியிருந்த லைட்டை பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் ஃபிலிப்பைன்ஸ் நாட்டில் இதே மாதிரி லைட்டை கட்டி வச்சதை நினச்சி பார்க்குறான் ஹீரோ அங்கே தோணின லைட்டை பார்த்துட்டு செக்ரட்டரிக்கு உடனே கால் பண்ணி அன்னைக்கு நான் தூங்கும்போது எனக்கு கால் பண்ணுனியே அதில் அப்படி நீ என்ன சொன்னேன்னு சொல்லி கேட்குறான் செக்ரட்டரியும் அவன் பேசின எல்லாத்தையும் சொல்கிறான் அதை கேட்டால் ஹீரோ உடனே ஏன் ஹீரோ மேலே கோபமாக இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறான் ஹீரோ உடனே அவனோட கையை செவுத்தில் இடித்து காயமாக்கிக்கிட்டு அவனோட ட்ரைனிங் கிட்ட போய் எனக்கு அடிபட்டுடுச்சு அதனால் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னு சொல்கிறான் ட்ரைனிங் கோச்சும் அந்த காயத்தை பார்த்துட்டு அவனை ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்கிறாரு அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கிட்ட ஹீரோயினி எங்கேன்னு கேட்குறான் அதுக்கு நர்ஸு அவங்ககிட்ட ஹீரோயினி ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்காக சியோலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதை கேட்ட ஹீரோ உடனே அவள் தான் ஏதோ எங்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போகிற மாதிரி காரில் வேகமாக அவளை தேடி போகிறான் அப்படி போகும்போது செக்ரட்டரி அவங்கிட்ட சொன்னதை பற்றியும் ஹீரோயினே அவங்ககிட்ட கோவப்பட்டதை பற்றியும் நினச்சி பார்த்துக்கிட்டே போகிறான் ஹீரோ பஸ் ஸ்டாண்டில் போய் ஹீரோயினே தேடி பார்த்துட்டு அவளுக்கு கால் பண்ணி பார்க்குறான் காலும் கனெக்ட் ஆகாததால ஆகி போய் அந்த பஸ் ஸ்டாண்டையே பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்போது ஒரு சின்ன பையனை அவனோட அம்மா அங்கேயே வெயிட் பண்ண சொல்லிவிட்டு அவனை விட்டுட்டு போகிறத நினச்சி பார்த்துட்டு அது வேற யாரும் இல்லை அவனோட அம்மாதான்னு தெரிஞ்சுக்கிறான் அப்போது ரியல் வேர்ல்டுலேயும் ஒரு அம்மா அவங்களோட பையனை அங்கே வெயிட் பண்ண சொல்லிவிட்டு அங்கே இருந்து போகிறாங்க அதை பார்த்து ஹீரோ உடனே அந்த சின்ன பையனை அழைச்சிக்கிட்டு அவனோட அம்மா கிட்ட போகிறான் அங்கே உள்ள எல்லாரும் அவனை குழந்தைய கடத்துகிறவனு நினச்சி அவனை தடுக்க பார்க்குறாங்க அப்போ ஹீரோயினையும் அங்கே வந்து அதை பார்த்துட்டு ஹீரோ பின்னாடியே அவனை கூப்பிட்டுக்கிட்டு வரான் ஹீரோ பஸ் போய் அந்த சின்ன பையனோட அம்மாக்கிட்ட உங்கள் பையன் கிட்ட உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் அவனை அனாதியாக விட்டுட்டு போக போறன்ற உண்மையை சொல்லுங்கள் அவன் செத்தே போனாலும் நீங்கள் திரும்பி வரமாட்டீங்க அப்படின்ற உண்மையை கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி அவங்கள திட்டிட்டு அலறான் அதை ஹீரோயினையும் அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா அப்போ அந்த பையனோட அம்மா நான் என் பையனோட பொம்மையை இங்கே விட்டுட்டு போயிட்டேன் அதை எடுக்க தான் இங்கே வந்தேன்னு சொல்கிறாங்க ஹீரோயினியோடனே ஹீரோவை சமாதானப்படுத்தி அங்கிருந்து அழைச்சிட்டு போறா அடுத்த சீனில் ஹீரோவும் ஹீரோயினையும் காரில் போயிட்டுருக்காங்க அப்போ ஹீரோ காரை நிறுத்திட்டு கார்லேருந்து வெளியில் வந்து ஹீரோயினிக்கிட்ட நீ காரில் வீட்டுக்கு போ நான் நடந்து வரேன்னு சொல்கிறான் அதுக்கு ஹீரோயினி நானும் அவன் கூட நடந்து வரேன்னு சொல்லிட்டு அவன் கூட நடந்து போகிறாள் ஹீரோ அவகிட்ட நான் நாளைக்கு வீடை காலி பண்ணிடுறேன்னு சொல்கிறான் ஹீரோயினி அதுக்கு சரின்னு சொல்றா ஹீரோ அவகிட்ட தயவு செஞ்சு நீ திரும்ப அந்த எக்ஸு கிட்ட போகாத என் கூடவே இருன்னு சொல்கிறான் அதுக்கு ஹீரோயினி அது என்னால் முடியாதுன்னு சொல்கிறான் அதுக்கு ஹீரோயினி இன்னும் உன்னோட எக்ஸை லவ் பண்ணிகிட்டு இருக்கியான்னு கேட்குறான் அதுக்கு ஹீரோயினி இல்லைன்னு சொல்லிவிட்டு உன்னை என்னால் நம்ப முடியலன்னு சொல்லிட்டு நீ எதுக்காக என்கிட்ட பொய் சொல்கிறேன்னு சொல்லி கேட்குறா அதுக்கு ஹீரோ உடனே ஆமாம் நான் உன்கிட்ட அதிகமாக போய் தான் சொல்லியிருக்கேன் நான் என்னோடய டைரக்டர் ஜாபை ரிசைன் பண்ணல நான் ஃபிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு போனதுக்கான காரணமும் பிஸ்னஸ் தான் இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட எந்த ஒரு பொய்யும் சொல்ல மாட்டேன் அதனால் எனக்கு திரும்பவும் ஒரு சான்ஸ் கொடுன்னு கேட்குறான் அதுக்கு ஹீரோயினி அது என்னால் முடியாது நீ எப்போதும் என்கிட்ட உன்னோட மனசில் உள்ளதை பேச மாட்டேன் அதனால் நாம் இப்படியே இருக்கிறது தான் ரெண்டு பேருக்குமே நல்லதுன்னு சொல்கிறா அதை கேட்டுட்டு ஹீரோ அங்கிருந்து போகிறான் அப்போது ஹீரோயினி அவனோட கையை பார்த்துட்டு எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்குறா அதுக்கு ஹீரோ உடனே நான் பத்து வயசில் இருக்கும்போது என்னோடய அம்மா என்ன என்னோட பாட்டிக்கிட்டே விட்டுட்டு போயிட்டாங்க நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னோடய அப்பா இறந்து போயிட்டார் இதை நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கான காரணம் நீ என் மேலே இறக்கப்படுறதுக்காக இல்லை அப்படி நீ இதை கேட்டு நீ என்னை பற்றி என்ன நினச்சாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆனால் நீ தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாத என் கூடவே இருன்னு சொல்கிறான் அதுக்கு ஹீரோயின் ஹீரோ கிட்டே எனக்கு பயமாக இருக்கு நீ ஒருவேளை என்னை விட்டுட்டு போய்ட்டனா அந்த வழியை என்னால் தாங்க முடியாதுன்னு சொல்கிறா அதுக்கு ஹீரோ உடனே எனக்கு நீ தான் முக்கியம் வேறு எதுவும் எனக்கு முக்கியம் இல்லை நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறான் அதை கேட்டுட்டு ஹீரோயினியோடனே ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாள் ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோயினியோடய எக்ஸ் அவகிட்ட நான் ஒன்று திரும்ப ஏமாற்ற மாட்டேன் அதனால் நான் ரெண்டு பேரும் திரும்ப ஒன்று சேர்ந்துடலாம்னு சொல்லியிருப்பான் அதுக்கு ஹீரோயினி அவங்ககிட்ட நான் ஹீரோவை தான் லவ் பண்ணுறேன் நீ என்னை ஏமாத்தினதால தான் எனக்கு உண்மையான லவ்னா என்னன்றது என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது அது அதுக்காக உனக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லியிருப்பா இந்த சைடு ஹீரோ அண்டு ஹீரோயினி ஃபைனலாக லவ் சொல்லிட்டு கிஸ் இருக்காங்க இதோட எபிசோடு டுவெண்ட்டி முடியுது மீதி கதையை நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்